நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெலிங்டனில் நேற்று நடக்கவிருந்த ராணுவ உயரதிகாரிகளுக்கான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்திய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் 4 பைலட்கள் உட்பட 14 பேர் கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள ராணுவ விமானப்படை தளத்திலிருந்து 11:47 மணியளவில் ஹெலிகாப்டரில் வெலிங்டன் நோக்கி கிளம்பியுள்ளனர். இந்நிலையில் ராணுவ மையத்தை அடைய 10 நிமிடங்கள் இருந்த நிலையில் ஹெலிகாப்டர் குன்னூர் மலைப்பாதையில் உள்ள காட்டேரி நஞ்சப்பச்சத்திரம் எனும் பள்ளத்தாக்குக்கும் மேலே பிற்பகல் 12:40 பறந்து கொண்டிருந்த போது காலநிலை குழப்பம் காரணமாக ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விழுந்து எரிந்தது. இந்நிலையில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் பிபின் ராவத், அவரது மனைவி மதுளிகா ராவத் உட்பட 14 பேர் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் பயணித்த 14 பேரில் 13 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் உடல்கள் பலத்த தீக்காயங்களுடன் கருகி இருந்ததால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து விபத்தில் உயிரிழந்தோரை டிஎன்ஏ சோதனை மூலம் அடையாளம் காணும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. இதையடுத்து ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி உயிரிழந்தார் என விமானப்படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஜெனரல் பிபின் ராவத் சிம்லாவில் உள்ள செயின்ட் எட்வர்ட் பள்ளியில் படித்த அவர் பின்னர் கடக்வாஸ்லாவில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் படித்தார். இதைத் தொடர்ந்து வெலிங்டனில் ராணுவ சேவை கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற அவர் அமெரிக்காவுக்கு சென்று மேல் படிப்பை முடித்தார். இதனைத் தொடர்ந்து 1978 டிசம்பர் மாதம் டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி நிலையத்தில் உள்ள 11வது கூர்கா ரைபிள்ஸ் பிரிவின் 5வது படையணியில் சேர்ந்து வடகிழக்கு மாநில எல்லைப் பகுதிகளான காஷ்மீர் பள்ளத்தாக்குகள், இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா சீனா எல்லைப் பகுதி என பல்வேறு களங்களில் பணியாற்றினார். அதன் பிறகு பிபின் ராவத் காங்கோ நாட்டிற்கு சென்று சர்வதேச ராணுவத்தில் சில காலம் பணியாற்றி அங்கு படைகளுக்கு தலைமையும் தாங்கினார். இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் பல்வேறு பதவிகளை வகித்த அவர் கடந்த 2016 டிசம்பர் 31 ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றார். தற்போது முப்படைகளின் முதல் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்ட அவர் 2019 டிசம்பர் 30 இந்திய முப்படைகளின் முதல் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். அவர் 2020 ஜனவரி மாதம் 1 பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் முதல் தலைமை தளபதியாக இருந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.